கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இங்கே நம்ம யோவான் 8வது அதிகாரத்தை தியானித்திருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளேயே கடந்து செல்வோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம் ஆகா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அம் அன்பு ஒன்றே போதுமையா, அம் அன்பு ஒன்றே போதுமையா. உகரா விகரா விபரவாரா, எனாம் அமை அரியணுமே, எனாம் அமை அரியணுமே, எனாம் கிட்டி சேரணுமே, எனாம் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆகா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. வீரரா உகரா உபரபாரரா, துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே. துணையாளரே யான் மனவாளனே, துணையாளரே என் மனவாளரே. உரிரா உகரா ரீகரிகாரரா, அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. உரிரா விகரா ரீவரவாரரா, ரேபப்பா ஓபப்பா கனகாரரா. சகாயம் செய்யும் கேடகமே, சகாயம் செய்யும் கேடகமே. மகிமை நிறை பாட்டயமே, மகிமை நிறை பாட்டயமே. ரிப்பிப்பா ரிபப்பா ரிபரபாரரா, நிலை நிறுத்தம் போதகரே, நிலை நிறுத்தம் போதகரே. ஸ்திரப்படுத்தம் துணையாளரே, ஸ்திரப்படுத்தம் துணையாளரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். ராணி சிஸ்டர் பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், பாலசுந்தரி பாப்பா பிரைஸ்லார். இன்னைக்கு 8வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்கிறோம். இதில் ஒரே ஒரு ரகசியம் உங்களுக்கு நான் சொல்லப்படுறேன், அனைவருக்கு தெரியாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்படுறேன். 8வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள் பழைய தோல் சொற்களாக அது கிடையாது, அது பின்னாடி சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அநேக பைபிள் ஸ்காலர்ஸ் நினைக்கிறாங்க. பைபிள் ஸ்காலர்ஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12வது அதிகாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார், ஜனங்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரைட்டிங், அதாவது எழுதும்போது ஒரு சில வேலை எழுதுவாங்க, அதே மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சம்பவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விபச்சார சிறியை மன்னிக்கிற ஒரு சம்பவம்ங்கிறது இடைச்சொல்கள். இடைச்சொல்கள் நான் சொல்ல மாட்டேன், ஆட் ஆயிருக்கு. இடைச்சொல்கள் ரெண்டு சம்பவத்துக்கு கூட அளவாக தான் இடைச்சொல்கள், இன்டர்லூட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, இது பின் காண்களில் பின்னாட்களில் உள்ள தோல் சூழல்களில் இது காணப்படுகிறது, அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளணும். சரி, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைக்கு ஒலிவு மலைக்கு போகிறார். 7வது அதிகாரம் 53வது வசனத்தில்
பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். அவங்களுக்கு வீடு இருந்துச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நான் வீட்டில் உட்காந்து இந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கேன், ஒர்க் அட் ஹோம் வச்சுக்கணும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வீடு கிடையாது, அதனால் அவர் எங்கே போகிறார்? ஒலிவு மலைக்கு போகிறார். ஏன் ஒலிவு மலைக்கு போகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அவர் பிதாவோடு உள்ள ஐக்கியத்திற்காக ஒலிவு மலைக்கு போகிறார். ஒலிவு மலை பிதாவோடு உள்ள ஒரு ஐக்கியம். இதை இந்த ஒலிவு மலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையோடு இணைக்கப்பட்ட ஒன்று. இரண்டாம் வருகை எடுத்துக்கொள்வோமா? அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்வோம். முதலாவது அதிகாரம் 11, அப்போஸ்தலர் 1:11, கலிலேயா மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீங்க? ஆன வாயப்பழந்து நிற்கிறாங்க. ஸ்டாலின் அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டாரு, இயேசுக்கு வீடு இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்ல போகிறேன். ஸ்டாலின் அது எங்கேருந்து சொன்னீங்கன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளேஷன் பார்த்தேன். கலிலேயா மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கட்ட இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்து போனாரோ அப்படியே வருவார். எங்கே இருந்து இதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே இருந்து சொல்கிறாரு பாருங்க, 12, ஒரு ஓய்வு நாள் பிரயாணத்துக்கு ஒலிவமலை விளங்குது. ஒலிவ மலைங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு உள்ள ஐக்கியத்திற்கு ஒரு அடையாளம். 1. 2, இங்கேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார், திரும்ப அது ஒலிவ மலைக்கு தான் வருவோம். ஒலிவ மலைக்கு வர்றதை நம்ம பல முறை தியானித்திருக்கிறோம், எடுத்துக்கொள்வோமா? சகரியா 14:4, செகண்ட் கம்மிங், அவனுடைய பாதங்கள் இங்கே தான் வரப்போகுது. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவ மலையில் நிற்கும். 2வது வருகையிலையும் இயேசு கிறிஸ்து இந்த மலைக்கு தான் வரப்போகிறார். அதனால் எல்லாருக்கும் வீடு இருந்துச்சு, அவங்க நான் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோட ஐக்கியமாகறதுக்கு எங்கே போயிட்டாரு? ஒலிவ மலைக்கு. சரி, 2வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டெய்லி எங்க இருப்பார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை காட்டுறேன். லூக்கா எடுத்துக்கொள்ளுமா? 21:1, ரொட்டீன் ஷெட்யூல் உங்களுக்கு காட்டப்படுறது. ரொட்டீன் ஷெட்யூல் 21:37, அவர் பகற்காலங்களிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொடுத்திருப்பார். ராக் காலங்களிலே வெளியே போய் ஒழுவ மலை என்னும் மலையிலே தங்கியிருந்தார். இதோடைய ஷெட்யூல், பகல் எங்கே இருப்பார்? தேவாலயத்தில் டீச்சிங்கில் இருப்பார். நைட் ஆச்சுன்னா ஒளிவு மலைக்கு போயிடுவார். ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அடுத்து வருவார்கள். இதோடைய ஷெட்யூல், ரைட். இந்த ஷெட்யூலேருந்து நம்ம பார்க்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 2:7. லூக்கா 2:7, அவர் தன் முதற் பேரனகுமாரனை பெற்று சத்திரத்திலே அவருக்கு இடம் இல்லாதபடினாலே, அவர் பிறக்கும் பொழுது இடம் கிடையாது, மரிக்கும் போது இடம் கிடையாது, பூமியில் வாழும்போது இடம் கிடையாது. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடந்த வாழ்க்கை, ரொட்டீன் லைஃப் இது. சரி, இப்போ 2வது நம்ம பார்க்க போயிடும். மறுநாள் காலையிலே அவர் திரும்ப தேவாலயத்துக்கு வந்த பொழுது, எங்கிருந்து வருகிறார்? ஒலிவு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம், உட்கார்ந்து இந்த உபதேசத்தில் எப்படி இருக்குன்னா, சிட் அண்ட். இப்போ இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் கையில் மைக் எடுத்துக்கிறாங்க, இங்கே ஜம்ப் பண்ணுவாங்க, அங்கே ஜம்ப் பண்ணுவாங்க, ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் நான் யாருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர் ஸ்டான்லி பிரதர் அவருடைய டீச்சிங் தான் நான் என்னுடைய அவரை நான் பார்த்தது, பிறகு பார்த்தேன். ஆனால் அவருடைய கேசட்ஸ் பல காரியங்களும் கேட்டு அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே உங்கள் முன்னாடி ஒரு மைக் இருக்கணும், அந்த மைக்கில் உங்கள் ஸ்டாண்ட் மைக் இருக்கணும், கம்பல்சரி உங்கள் கையில் மைக்கை தூக்கக்கூடாது. ஒரு பக்கம் பைபிள் இருக்கணும், நான் வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் நோட்ஸ் இருக்கணும். நோட்ஸும் பைபிளும் இல்லாமல் நீங்கள் செய்தி கொடுக்கக்கூடாது அப்படிது. அவர் அப்படி தான் செய்வார். இது மெசேஜ் கொடுக்குறவங்க, ரிசீவ் பண்ணுறவங்க என்ன செய்யணும்னா, அவங்க ஒரு ஹாலில் உட்காந்துருப்பாங்க, நிறைய வசதிகள் இருக்காது அவங்களுக்கு, டேபிள்லாம் இருக்காது. அவர் சொல்ல நீங்கள் உட்காந்துருக்க சேர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு தொடையில் பைபிள் வச்சுக்கோங்க, இன்னொரு தொடையில் நோட்ஸ் வச்சு நீங்கள் எழுதணும். இது அவருடைய டீச்சிங். ஆனால் இப்போல்லாம் மாறி மக்கள் டான்ஸ்லேயே போய் மெசேஜ் கொடுக்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அப்ப ஜனங்கள் எல்லாம் அடுத்த உபதேசம் கேட்டார்கள். மூணாவது வருஷம் அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பார்த்தோம். இப்ப உபதேசம்ங்கிறது ஒரு டீச்சிங், அது ஆண்டவர் இருதயத்தில் அந்த அதை சொல்லி கொடுத்துட்டு போற. ஏன்னா மக்கள் அவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு தடை வந்துருது. தடை வந்தா இப்ப எனக்கு இதே பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? நான் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், திடீர்னு எனக்கு என்னை புண்படுத்துறாப்புல ஒரு சிலர், ஜெயம் ஸ்டாலின் ஒரு வசனத்துக்கு விளக்கம் கேட்பார் அது வேற, ஆனா என் இருதயத்தை புண்படுத்துறாப்புல ஒரு சிலர் இதுல போடுவாங்க, அதை நான் கண்டுக்கிட மாட்டேன். இருந்தாலும் என்னுடைய மெசேஜ் அது தடைப்படும். ரைட். அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், தடைப்படுகிறது. இப்ப இந்த வேதபாரர்கள் பரிசெயர், இது ஒரு காம்பினேஷன் பாருங்க. மூணாவது பாருங்க, வேதபாரகரும் பரிசெயர். எப்படி இந்த காம்பினேஷன் வந்துச்சுங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். இந்த பரிசெயர், சதுசெயர், வேதபாரர்கள் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவங்களை பார்க்கவே முடியாது, பார்க்க முடியாது. இவர்கள் எப்போ வந்தாங்க, எப்படி வந்தாங்கிறத நான் சொல்லியிருக்கேன், திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த பரிசெயர், சதுசெயர், வேதபாரர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 400 வருஷமாக இருந்த காலம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க சிறைப்பட்டு போயிருந்தாங்க. எஸ்ரா காலத்தில், நெகேமியா காலத்தில் அவங்க திரும்ப வந்தாங்க. வந்து தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த நேரத்தில் வேதம் கிடையாது, அந்த ஒரு ஸ்டேஜ் அது. அப்போ ஆனால் ஒரு சிலர் பைபிளில் கற்றுக்கிட்டாங்க, அவங்களாம் கற்றுக்கிட்டாங்க, அவங்களுடைய அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக பைபிளை டீச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். இப்போ அந்த ஊர் மக்கள்லாம் அந்த மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு, ஐயா உங்களுக்கு வேதம் நல்லா தெரியும்ல, எங்களுக்கு நீங்கள் போதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க தான் வேதபாரர்களாக மாறினாங்க. அப்புறம் அதில் ஒரு டிவிஷன் வந்துருச்சு, பரிசெயர், சதுசெயர் அப்படின்னு சொல்லி. சதுசெயர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உயிர் தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசெயர். இவங்க ரெண்டு தலைவர்கீழ ஸ்டூடெண்ட்ஸாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தலைவர் பரிசெயர், பரிசெயருடைய தலைவர் எப்படி இருக்கணும், ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க, இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், சான்ஸே இல்லை அப்படின்னு வச்சு அவங்களுடைய டீச்சிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சதுசெயர் அப்படி கிடையாது, ரிலாக்ஸ்ட். அதாவது அவங்களுடைய டீச்சிங் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பசி தாகம் உள்ள சரீரமாக, அது அவங்களுடைய டீச்சிங், சதுசெயருடைய டீச்சிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அது என்ன கேட்குதோ நீங்கள் அதை கொடுத்துடணுமா. உதாரணத்துக்கு எனக்கு தாகமாக இருக்குது, தாகமாக இருக்குது, வாட்டர் ட்ரிங்க் பண்ணணும், நம்ம மனுஷன் குடிப்போம் கடை கடை, பசிக்குது, நம்ம மனுஷன் உபவாசம் இருக்கிறது அது வேற, ரொட்டீன் டேஸில் பசி வந்தால் நினச்சிக்கோம், கப்பா கப்பா உட்காந்து சாப்பிடும், இது நம்முடைய சரீரத்துடைய தேவைகளை நம்ம மனுஷனும் சந்திக்கிறோம். அதுபோல் இந்த சரீரத்திற்கு காம உணர்ச்சிகள் உண்டு, அதையும் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இந்த சரீரம்ங்கிறது கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்க, அது தேவையை சந்திக்கிறது தான் கடவுள் உங்களை உண்டாக்கி வச்சுருக்காருன்னு இந்த சதுசெயர் அப்படி டீச் பண்ணுவாங்க. அதனால் அவங்க என்னெல்லாம் அது வந்து எடுத்துட்டாங்கன்னா, மறுபிறவி கிடையாது, சரியா, மறு ஜென்மங்கிறது கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் என்ன செய்யணும், இந்த சரீரத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். அதை என்ன செய்யக்கூடாது, அதை அதுக்கு நோ நீங்கள் சொல்லக்கூடாது. இப்படி அவங்க என்ன செஞ்சாங்க, டீச்சிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதை எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணலை. சரி, அவங்களுடைய டீச்சிங்கை நம்ம பைபிளில் இருந்து நான் எவ்வளோ ஒரு பேக்ரவுண்டு காமிச்சிட்டேன். லூக்கா 20வது அதிகாரம் எடுத்துக்கணும். லூக்கா 20வது அதிகாரம் முதல்ல ஒரு கூட்டம் வர்றாங்க, அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20வது வசனத்தை வாசிக்கிறேன், லூக்கா 20:20. அவர்கள் சமயம் பார்த்த பொழுது தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவரை பேச்சினாலே குற்றம் கண்டுபிடிக்க இந்த கூட்டத்தார் காண்பிக்க வேவுகாரில், வேவுகாரில் யாரும் சொல்லுங்க, ஓ இந்த பாயிண்ட்டை சொல்லு, அவர் என்ன ஆன்சர் சொல்கிறார் எங்களுக்கு சொல்லு, அதை வச்சு நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21வது வசனம், அவர்கள் வந்து போதகரே, எவ்வளோ ரெஸ்பெக்டுள்ள பேசுகிறோம், நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறதும் முகத்தாட்சியனையும் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியம், இதெல்லாமே ஐஸ், ஐஸ் மேலே ஐஸ் வைக்கிறாங்க. 22வது வசனம், இங்கே தான் அவங்களுடைய ட்ரூ கலர் வருது பாருங்க. ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா அல்லவா எங்களுக்கு சொல்லணும், அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து நீங்கள் ஏன் என்ன இதை சொல்கிறாரு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
27வது வசனத்துல அந்த கூட்ட தரவாரங்க நான் சொல்ற உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவர்கள் வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிறாங்கன்னா அவங்களுடைய டீச்சிங் ரொம்ப தரமட்டத்துக்கான டீச்சிங். அவங்க என்ன சொல்றாங்க, நான் எப்படி சொன்னேன் உங்களுக்கு, உங்களுக்கு தண்ணி தாக இருக்கா தண்ணிதாக தண்ணி போயிருங்க, தூக்கம் வந்தா தூங்கிருங்க, உபவாசமா கிடையாது, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருக்கு. இந்த சரீரம் காமத்துக்கு உரிய இச்சையை கட்டி தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன், உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிற வந்து வந்துருச்சுன்னா நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில ஜாலியா இருக்கலாம், வெந்த தின்னுட்டு வித்தியோதனை செத்து போயிடலாம். ஆனா நம்மளுடைய ஹோல் கண்கள் எங்க இருக்குன்னா உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நமக்கு ஆண்டவர் ஒரு ராஜ்யம் எடுத்துக்கிறார், நமக்கு ஆளுகை கொடுக்க போகிறார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், நாமும் பிதாவும் ஐக்கியமா இருக்க போகிறோம், நமக்கு ஜீவ கிரீடங்களை கொடுக்க போகிறார், வாசஸ்தலங்கள் கிடைக்க போகுது, அரண்மனைகள் கிடைக்க போகுது, இதெல்லாம் இங்கேயா இங்க கிடையாது அப்ப நித்தியத்துல. அப்ப இவங்களுடைய பிரச்சனை என்ன, அப்ப அதுக்கு அவங்க என்ன ஒரு ஐடியா கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதகரே ஒருவன் மனைவியானது பிள்ளை இல்லாம இருந்துவான், முத கல்யாணம் செத்து போயிட்டான், தம்பியை கல்யாணம் கேட்டு அவனு செத்து போயிட்டான், அவன் தம்பி இப்படி போய் 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 கடைசியில் பாருங்க 32 எல்லோத்துக்கும் பின்பு, லூக்கா 20:32 லூக்கா 20:32 நான் உங்களுக்கு பரிசேயர் சதுசேயர் வேதபாடல குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த இது ஒரு காம்பினேஷன், இது எல்லோருக்கு பின்பு அந்த ஸ்திரீ இறந்து போயிட்டான், 4-5 அண்ணன் தம்பியில் கேள்றான், பிள்ளையெல்லாம் இவளும் செத்து போயிட்டான், இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க உயிர்த்தெழுதலே அவளுக்கு மனைவி யாராயிருப்பார்கள். இவங்க ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒரு இமேஜினரி ஸ்டோரி கற்பனை கதையை கொண்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கறேன், யாருக்கு இப்போ 7 பேரையும் கல்யாணம் கிட்டிருக்கேன், யார் இவளுக்கு புனுஷன்னு கேட்குறாங்க. இது சிக்கலான கேள்வியா இல்லையா, காரணம்னா இவங்களுக்கு 100% நம்புறாங்க உயிர்த்தல் கிடையாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு அவளுக்கு பிரதித்தமாக இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பிள்ளை, இது உலக சிஸ்டம், வாழ்ந்த சிஸ்டம், கல்யாணம் நடக்கும், பிள்ளை பெறுவாங்க, சேர்த்து பெறுவாங்க, அது அது வேற. அவர்கள் இனி இனி மறிக்க மாட்டார்கள், அவர் உயிர்த்தெழுதி பிள்ளையான அப்படின்னாலே தேவத்தில் கோப்பானவர்கள் தேவந்த பிள்ளைகளாக இருப்பார்கள், அன்றையும் மறித்தோர் எழுந்திருப்பார்கள் என்று மோசையும் முற்றிலே கர்த்தர் ஆபிரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபு என்று சொல்லி, அவர் மருத்துவரின் தேவை இல்லாமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 Corinthians 15:32 ஸ்டாலின் போட்டிருக்கீங்க, வெரி குட். உயிர் தெழுதல்ங்கிறது நமக்கு மறு ரூபம் ஆக்கப்படுகிறோம், ஸ்டாலின் போட்டிருக்க கரெக்டானது, நீங்கள் வாசிச்சு பாருங்க, நான் பல முறை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், சாவாமை அழியாமை நித்திய ஜீவன் அது எல்லாமே யோவான பிடிச்சாச்சு, அதனால் அங்கே நான் போகலை. இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பரிசேயர் சதுசேயர் வேதபாடல குறித்து நம்ம பார்க்கணும். சதுசேயர் சாதிக்கிறாங்க, என்ன சாதிக்கிறாங்க, உயிர்த்தல் கிடையாதுன்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, செத்து போனவங்களுடைய கடவுள் ஐயா நம்ம கடவுள், உயிருள்ளவர்களுடைய கடவுள், ஆபிரகாம் இருக்காரா இருக்கார், நித்தியத்தில் இருக்கிறார், ஈசாக் இருக்காரா இருக்கிறார், யாக்கோபு இருக்காரா இருக்கிறார், இவர்களுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு சே இருக்கான் செத்து போனான், அவனுக்கு யார் புருஷனை கேட்டால் அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மூக்கை கட் பண்ணி விட்டாங்க. இப்பொழுது வேதபாரர்கள் சிலர் அதை கேட்டு போதவரை நன்றாச்சு, வேதபாரர்கள் பைபிள் டீச்சர், ஏன்னா அந்த பைபிள் டீச்சர்ஸ் எதை நம்புறாங்க, உயிர்த்தெழுதல் நம்புறாங்க. இது இதுதான் பரிசெயர் சதுசெயர்களுடைய காரியம். இப்போ நான் உங்களுக்கு இந்த வசனத்தை காட்ட போகிறேன், யோவான் 8:2 வசனம், அப்பொழுது உபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேதபாரர்கள் பரிசெயர்த்து கொண்டு வந்தார்கள் நேரத்துக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சிடேன், அப்போஸ்தலர் 23:8 அப்போஸ்தலர் 23:8 என்னத்தினால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதரும் ஆவியும் இல்லை என்று சொல்லுகிறார், பரிசேயரோ என்றே ஒத்துக்கிறாங்க. 24:15 நீதிமான்கள் அநீதிமான்களுக்கும் மறுத்தோர் உயிர்த்தெழுதலும் உண்டென்று இவர்கள் தேவனத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நான் நம்பி. பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் இதில் வந்து டிவிஷன்ஸ் இருக்கு, இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ இது எதுக்காக சொல்லணும்னா, 8வது அதிகாரம் 3வது வசனத்தில்
ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து நடுவே நிறுத்துறாங்க. ரைட். இப்ப அந்த பரிசேயரை குறித்து ஒரு சின்ன ஒரு ஸ்டடி நம்ம பார்க்க போறோம். பரிசேயர் சத்திசேயர்ல இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஃபாலோ பண்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, சீஷர் ஆகிறதுக்கு ஃபாலோ பண்ணலாம். எங்கே போனாலும் பின்னாடி போனோம்னா நம்ம போதனைகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், சின்ன உதாரணம். போன வருஷத்தில் என் கூட ஒரு டாக்டர் இருந்தார், ஜேஎம் ஸ்டாலினுக்குலாம் நல்லா தெரியும், மரியாளுக்கு ரொம்ப நல்லா தெரியும், சுதா கணேஷ் ஒரு டாக்டர். அவர் என்னுடைய கிளாஸ்மேட்டுடைய பையன். இவர் ஸ்டாலின் ரொம்ப நல்லா தெரியும், அவர் என் கூட இருப்பார். நான் எங்கே போனாலும் என்கூடயே வருவார். கேன்டீன் போனால் கேன்டீன் போவோம். நான் ஏதாவது சாப்பிட டேஸ்ட் பண்ணேன், உடனே கடைக்கடனை போவார், காசு கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்குவார், கொடுப்பார். நான் உட்காரதுக்கு இடத்த நான் க்ளீன் பண்ணுவார். என் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன ஒரு டஸ்ட் இருந்தாலும் உடனே தொட்டிட்டுருவார். இன்னையவே ஃபாலோ பண்ணிட்டுருப்பார். அதனால் என்ன அவருக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் என்னுடைய தொழில்கள் எல்லாம் நான் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டேன், சொல்லி கொடுத்துட்டேன். சர்ஜரி பண்ணுற டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். ஒரு தடவை அவர் அசிஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து அது அவருடைய அப்லோடு பண்ணார். அவருக்கு ஒரே சந்தோஷம் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக சொன்னேன், என்னையை ஃபாலோ பண்ணால் தொழில் கற்றுக்கலாம். அது மற்றவங்க கற்றுக்கொள்ள முடியாது, ஒரு டாக்டரால் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பரிசேயரும் சர்ஜரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம், யோவானை பார்க்கலும் இயேசுக்கு அநேக பேர் சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து பரிசேயர் கேள்விப்பட்ட பொழுது, இவங்களுக்கு நியூஸ் போய்கிட்டே இருக்கும், நியூஸ் போய்கிட்டே இருக்கும். தம்பி இருக்கார் விமலேஷ் லைசாண்டர், அவருக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுங்கிற நியூஸ் அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். யாராவது சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்த நியூஸ் வந்துருச்சுனா தான் கூப்பிட்டு திட்டு திட்டு திட்டுன்னு திட்டுவார். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ இதற்கு சொல்லலை. ஒரு சிலர்லாம் அழ வச்சுருவார், அழுதுக்கப்புறம் தான் விடுவார். அப்போ என்னென்னா அவருக்கு அப்டேட் நாலேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது. நான் ஜஸ்ட் ஆப்போசிட், எனக்கு எதுவுமே வரக்கூடாது. என் காருக்கு நான் ஓபியில் பேஷண்ட் பார்ப்பேன், ஃப்ரீயாக இருக்கும் போய் நிறைய ரூமில் போய் உட்காந்துக்குவேன், ஒரு மெசேஜ் கேட்பேன், எழுதிக்கிட்டு இருக்கேன். அதோட ஏன் லைஃப் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த பரிசு அப்படிங்கிற என் தம்பி மாதிரி நியூஸ் என்ன செய்யுது, இயேசு கிறிஸ்துவ கொடுத்த நியூஸ் என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்குது. சரி, 7வது அதிகாரம் 32வது வசனம் வாசிப்போம். யோவான் 7:32, ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்துக் கொள்ளும்படி இருந்தார். உங்களுக்கு ஏற்கனவே பண்ணுவாங்க பார்த்தோம், இவங்க யாருனாலும் இவங்க கீழே டெம்பிள் போலீஸ் இருக்கிறாங்க. இந்த பரிசேயர் உடைய வேலை என்னது, இயேசுவை ஃபாலோ பண்ணணும். அவர் எங்கே தப்புதா செஞ்சார்னா அவரை குறித்து பிரச்சனை தான் அவர் அரசு பண்ணி கொண்டது. 8வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கணும். 8:13, அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்குற, உன்னுடைய சாட்சி உண்மையானது. பரிசேயருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து முன்னாடி என்ன சொல்லுகிறான்னா, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றவும் ஜீவ ஒளி அடைவான்னு சொல்லி சொல்லும் பொழுது, உடன்குடி கற்பக மருத்துவமனை ஸ்டாலின் நல்லா தெரியும், அவரெல்லாம் அந்த ஏரியாக்காரரு. என் கூட 1 இயர் கூட இருந்தார் சுதா கணேஷ், ரொம்ப எங்கள் ரெண்டு பேருக்குமே ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சரி, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ ஒளியை குறித்து சொல்லிகிட்டு இருக்கார். எதை சொல்லியிருக்கார், ஜீவ ஒளியை. ஆனால் இவங்க என்ன கேட்கணும், ஆண்டவரே அந்த ஜீவ ஒளியை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும் கேட்க மாட்டாங்க. இதையே நீ ஒன்றையை குறித்து சாட்சி சொல்கிற அப்படின்னு சொல்லி குற்றம் பிடிக்கிறதுக்காக அவர் பின்னாடி வருகிற ஒரு கூட்டம் இருக்கு. 9வது அதிகாரம் 13வது வசனம், 9வது அதிகாரம் முழுவதும் ஒரு குருடனை குறித்திருக்குது. அந்த 13வது வசனத்தில், குருடனாக இருந்தவனை பரிசேயரிடத்திலே கொண்டு போனார்கள். இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் நாலேஜ் நிறையா இருக்கிறவங்க. ஒரு தியாலஜியில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நேராக யார்கிட்ட போயிடுவாங்க, பரிசேயிட்டு வர்றாங்க, அப்படிதான் கொண்டாடுறாங்க. இயேசு சேர் உண்டாக்கி அவனை கண் திறந்தனால் ஓய்வு நடந்துச்சு. ஆகையால் ரீசன் பாருங்க, ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தான் கேட்டார்கள், சொல்லிட்டான். அது பரிசேயர் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனாலே அவன் தேவனத்தில் வந்தவன் அல்ல, ஓய்வு நாளை கை கொள்ள. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, ஓய்வு நாளை கை கொள்கிற ஒரு கூட்டம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட்,
இவங்க வேலையே என்னதுன்னா, சனிக்கிழமை தான் நாங்கள் தேவனை ஆராதிப்போம், எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு தெரிந்த ஒரு பேஷண்ட், அவர் செவன்த் டே போகிறவர், அவர் ஒரு பைபிள் காலேஜ், அவங்க செவன்த் டே காலேஜ் பிரின்ஸிபால், கொஞ்சம் வயதான ஒரு அவர் என்ற கூட்டம் வந்து, ஐயா எங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஃபண்டெல்லாம் கட் ஆயிடுச்சு, நீங்கள் எங்களுக்கு ஒரு பல்காக எங்கள் காலேஜ் பைபிள் காலேஜுக்காக பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் உங்கள் டாக்டர்லேயே பிரச்சனை இருக்கே, டாக்டர்லேயே பிரச்சனை இருக்கே, நீங்கள் உங்கள் டாக்டர் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் வாய்ஸ் டஃப் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பிரின்ஸிபல் பார்த்தீங்களா, கொலிசியர், ரெண்டாவது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து அவர் காமிச்சு, துறைத்தனத்தையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு விலையரங்கரமாக கோலமாகி அவள் மேல் சிந்தையில் வெற்றி சேர்ந்த ஆகையால், இயேசு மறித்தார் உயிர் தந்தார் ஆகையால், போஜனத்தை குறித்தும் வானத்தை குறித்தும் பண்டிகை நாளை குறித்தும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தும் ஒருவங்களை குற்றம் சாட்டாதிருப்பார் அப்படின்னு இருக்குங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இந்த ஒரு வசனத்தை மட்டும் விட்டுருங்க, இதை மட்டும் எழுதினா நான் விட்டுருங்க. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுக்கட்டா அப்படின்னாரு. கொடுங்க, ஆனால் பைபிள் இருந்து கொடுங்க. ஆ, பைபிள் இருந்து கொடுங்க. அப்புறம் உடனே நான் சொன்னேன், ஐயா நீங்கள் ஒரு போதகர், நான் போதகர் கிடையாது, ஆனால் எனக்கு வேதத்தில் வேதத்தில் ஓய்வு நாளை குறித்து குற்றம் சாட்டக்கூடாதுன்னு சொன்னால் சனிக்கிழமையை அங்கே அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். எந்திரிச்சாரு, உங்களுக்கு ஒரு படித்த திமிரு அப்படின்னு சொல்லிட்டு போனார், திரும்ப வரவே இல்லை. எதுக்காக உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் என்னன்னா, அந்த ஓய்வு நாளை குறித்து அவங்களுடைய மண்டையில் சனிக்கிழமை தான் நாங்கள் ஆறதுக்கு அதே குரூப் தான் இவங்களுக்கு. சரி, 11வது அதிகாரம் 46வது வசனம், யோவான் 11:46. அப்பொழுது சில பரிசேயர்கள் போய் இந்த இயேசு செய்தவர்களை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும், இவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர லிங்க் இருக்குங்க, பரிசேயர் பிரதான ஆசாரியர் இவங்கெல்லாம் ஆலோசனை சங்கத்தை கூடிவரை செய்து, ஆலோசனை சங்கம் சனகரிப் சங்கம். அப்போ இந்த சனகரிப் சங்கத்திற்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கு. இந்த பவர் பிரதான ஆசாரியருக்கு இருக்கு, இந்த பரிசெயர் இவங்கெல்லாம் செய்வாங்க, டைரக்ட் லிங்க் நேராக உள்ள செய்வாங்க, உள்ள போயிடுவாங்க. நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து அவனுடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழிக்கும். ரோமர் வந்து, ரோமர் யார் அப்படின்னு கேட்டால் ஆளுகையில் உள்ளவங்க. இந்த ஆளுகையில் உள்ளவங்க இவங்களுக்கு பவரை கொடுத்துருக்காங்க. என்ன பவர் கொடுத்துருக்காங்கன்னா, யாருமே பாப்புலர் ஆகக்கூடாது கொடுத்தாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுங்கள், பாலியாங்கி சோ அப்படின்னு ஒருத்தர் இப்போ பர்வத்தில் இருக்கார். அவர் கொரியாவில் பெரிய சபை, உலகத்திலேயே பெரிய சபை வச்சுருந்தார். அன்னைக்கு வாழ்ந்த கொரியாவில் இருந்தவங்களுக்கு ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழியங்கிச்சோம். பழியங்கிச்சோம் மட்டும் எலெக்ஷன் நின்னார்னா அவர் டாப்புக்கு வந்துடுவார். இப்போ அவங்க இவர் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, பாலிடிக்ஸ்க்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக அவரை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் இங்கே பார்க்குறோம், இவனை விசுவாசிப்பார்கள், அப்படி ரோவர்கள் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்துப்படும். இது பரிசுரிய ஒரு பெரிய கவலை. அதனால இயேசு முன்னாடியே அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. 12வது அதிகாரம் 19வது வசனம், யோவான் 12:19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதை எல்லாம் வீணடாதீர்களா, இதோ உலகமே அவனுக்கு பின்னால் செல்கிறது. அன்றாக இயேசுக்கு சொல்லிய பாப்புலாரிட்டி கூடிக்கிட்டே போகுது, கூடிக்கிட்டே போகுது, கூட 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 இவங்களுக்கு ப்ரெஷர் கூடிக்கிட்டே போகுது. இவ்வளவு பாப்புலராக இருக்காரு, நாளைக்கு ரோமர்கள் வந்து நம்மகிட்ட கணக்கு கேட்டால் என்ன செய்யுது. ஏன்னா ரோமர்களுக்கு என்ன பயம்னானா, ஒரு ஏற்கனவே ராய்ட் வந்துக்கிட்டே இருக்குது, இங்கே ஒரு ஆள் பாப்புலர் ஆகிட்டார்னா அவங்க பின்னாடி எல்லாரும் போயிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம். 12வது அதிகாரம் 42வது வசனம், ஆகிலும் அதிகாரிகளிலே அநேகர்களும் விசுவாசம் வைத்தார்கள். இதுதாங்க, விசுவாசம் வச்சாச்சு, ஆனால் பிரச்சனை என்னன்னா, அப்படி இருந்தும் ஜப ஆலயத்திற்கு புறம்பாக்காதபடி. நம்பர் ஒன், உங்கள் பிரச்சனை நம்ம ஆலயத்தில் மக்கள் வருவாங்க வரமாட்டாங்க. சிஎஸ்ஐ சர்ச்சை கூட நான் உங்களுக்கு சார், மற்ற சபையை பற்றி எனக்கு தெரியாது. சிஎஸ்ஐ சர்ச்சில் எப்படிப்பட்ட விசுவாசிகள் இருப்பாங்கன்னா, நம்பர் ஒன் பண்டிகை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பண்டிகைக்கு மட்டும்தான் வருவாங்க, மற்ற நாள் வரமாட்டாங்க. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், நியூ இயர், அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
கூட்டம் அலம் போதும், இந்த டிக்கெட் எங்கே இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ரொட்டீன் சண்டே எங்களை மாதிரி ஒரு சிலர் வரும், அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் சீட்டில் உட்காந்துருப்போம், எந்திரிச்சு போயிடும். இது எங்களுடைய ரொட்டீன் லைஃப். ஆனால் இருந்தாலும் கிடையாது, பண்டிகை கிறிஸ்தவர்கள். ரெண்டாவது கிறிஸ்தவங்க கல்யாண கிறிஸ்தவர்கள். கல்யாணத்துக்கு மட்டும்தான் அவங்க எங்கே வருவாங்க, ஆலயத்துக்கு வரும், மற்ற நாள் வரமாட்டாங்க. யாருமே அவங்க கண்டே பிடிக்க முடியாது. அன்னைக்கு ஒருத்தர் என்று சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்தவ பண்ண கல்யாணம் கட்டினேன் சார், அதுக்காண்டி ஆலயத்துக்கு வந்தேன் சார், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் நான் பாட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த எனக்கு அந்த சம்மந்தமே இல்லை, கிறிஸ்தவத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. கல்யாணத்துக்கு மட்டும்தான் சார் வந்தேன். இது கல்யாண கிறிஸ்தவர்கள். இன்னொரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அது செத்த கிறிஸ்தவர்கள், மறைத்தவர்கள். செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, செத்ததுக்கப்புறம் அவன் ஆலயத்தை கொண்டு வந்து அப்படி பெட்டி வச்சுட்டு அப்படியே கொண்டு வருவாங்க. செத்து போனால் தான் அவன் ஆலயத்துக்கு, அதுவும் அவன் வரான் வரமாட்டான், மற்றவங்க வருவாங்க. இப்படி பல மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆலயத்தை வந்து கம்பல்சரி கிடையாது. ஆனால் இஸ்ரேலுக்கு அப்படி கிடையாது. யூதர்களுக்கு ஆலயமும் அவர்களும் கனெக்டடாக இருக்கும். இப்போ குழந்தை பிறந்தால் உடனே அந்த குழந்தையை 8வது நாள் விருத்த சேனை கொண்டு வரணும். அவங்களோட பாவ மன்னிப்புக்கு தேவாலயத்துக்கு வரணும். அவங்களையும் தேவாலயத்தையும் பிரிக்க முடியாது. ஆனால் யாராவது தேவாலயத்துக்கு புறம்பாக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அதான் அன்றைக்கி இருந்த சூழ்நிலை. அடுத்து பாருங்க, நம்பர் 2, பரிசேர் நிமித்தமாக பரிசேரும் யார் யாரெல்லாம் இயேசுவை கிறிஸ்துவன் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களை விடவே மாட்டாங்க. ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், யோவான் 9:22 பாருங்க. என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய தாய் தகப்பனார் யூதருக்கு பாய்ந்ததினாலும் இப்படி சொன்னார். யூதர்ங்கிறது பரிசை. என்னென்றால் இயேசுவை கிறிஸ்து என்று எவ்வளவு அறிக்கை பண்ணுங்க. இயேசு மனுஷன் சொல்லு, கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ணக்கூடாது. அறிக்கை பண்ணினால் அவனை தேவாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும், யூதர்கள் கட்டுப்பட வச்சிருந்தாங்க. இங்கே நாங்கள் பார்க்குறோம், அநேக அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, விசுவாசம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த விசுவாசம் ஆடிடுது. எதுக்காக ஆடுதுன்னா, ஒன்று பரிசெய்ய, ரெண்டாவது தேவாலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம். ரைட். 18:3 பார்ப்போம். 18:3, யூதாஸ் போர் செய்வர்களின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர்களையும் என்பவர்கள் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர். பிரதான ஆசாரியர் பரிசேர், நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சு, ஏதோ ஒரு காம்பினேஷன். இந்த பிரதான ஆசாரியர் ஒருத்தர், இந்த பரிசேயர் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க அனுப்புறது டெம்பிள் போலீஸ். அப்போஸ்தலர் 15:5, இப்போ நான் உங்களுக்கு பரிசேயரை கொடுத்து, நான் உங்களுக்கு அவங்க எப்படி அவங்க இயேசுவை ஃபாலோ பண்ணுறாங்க, எதற்காக ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு இன்டென்ஷன் என்னங்கிறத அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ சில 15:5 வாசிக்கும். அப்பொழுது பரிசேர் சமயத்தில் விசுவாசிகளான சிலர் இருந்து, இதாங்க ஆச்சரியம், இந்த பரிசேயர் ஆண்டவர் விடவே மாட்டார். நீ என்ன என்ன குமாரனை விரட்டிகிட்டே வந்தாலும் ஒரு காலத்தில் நான் செய்ய ஒன்றே விசுவாசிய மாத்திருக்கேன், அதான் சொல்லுவார். அப்பொழுது பரிசேர் சமயத்தில் விசுவாசியான சிலர் எழுந்து, சரிங்களா, அவங்க விசுவாசிய மாட்டாங்களா, மாட்டாங்க. 23:6 பரிசேயனில் மோஸ்ட் பாப்புலர் பர்சன் அவங்களுக்கு காட்டப்படுறாங்க. இவர் இல்லாமல் பைபிளே கிடையாது. 23:6 பின்பு அவர்களின் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பார்த்தார்கள். பாவுல் அறிந்து, சகோதரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனாக இருக்கிறேன், மரித்தோடைய உயிர்த்தொழிலை குறித்து நம்பிக்கை இருக்கு. ஆலோசனை பரிசேயன், பரிசேயர்கள் எல்லாரும் இயேசுவை பின்பற்றிட்டு வந்தாங்க, எதற்காக குற்றம் கொட்டி விட்டுருக்கு. ஆனால் ஆண்டவர் இந்த பரிசேர் கூட்டத்தில் இருந்தே பவுலை தெரிந்து கொண்டார் தன்னுடைய வேதத்தை எழுதுறதுக்கு. ஜெபிச்சு மட்டும்மா, மகா இரக்கமும் கிருபையும் இல்லை பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீ நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஐயா நாங்கள் வேதத்தினுடைய ரகசியங்கள் பல கற்றுக்கொண்டோம் ஐயா, அதற்காக கோடி நாட்டி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தினாலே ஜெபங்களே பிதாவே, ஆமென்.